வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபிளாக்ஸ் சீட் பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபிளாக்ஸ் சீட் பொடி சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் கூட நான் தொட்டு சாப்பிடலாம். ஒரு கப்பு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை தமிழில் ஆலி விதைகள்னு சொல்லுவாங்க. எல்லா ஸ்டோர்ஸ்லையுமே இப்போ கிடைக்குது இது. முதல்ல இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பேனில் இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை சேர்த்துக்கிட்டு நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். தேவைப்பட்ட ஒரே ஒரு ட்ராப் ஆஃப் ஆயில் நீங்கள் சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்த்துடாதீங்க. இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் முக்கியமான நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு தேவையானது இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குது, ஃபைபர் அதிகமாக உள்ளது, ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ். நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான எல்லா விதமான விட்டமின்ஸுமே இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் நமக்கு கிடச்சிடும். ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க, முக்கியமாக வீகனாக இருக்கிறவங்க, டெய்ரி ப்ராடக்ட்ஸை தவிர்க்கணுன்றவங்க, ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஃப்ளாக்ஸ் சீட்ஸை அவங்க எவ்ரிடே மீலில் சேர்த்துக்கலாம். அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் நல்லாவே கிடச்சிடும். முக்கியமாக வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்ரிடே ஒரு டீஸ்பூன் அளவுக்காவது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் வறுக்கிறச்ச, இல்லைன்னா அடி பிடிச்சிடும், கருகவும் ஆரம்பிச்சிடும். இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் நல்லா வறுபட்டுடுச்சுன்றது எப்படி தெரியும்னா, படபடபடன்னு சவுண்டு வரும். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எல்லாமே தட்டை தட்டையாக இருக்கும், வறுபட்டதுக்கப்புறமா கொஞ்சம் குண்டாக இருக்கும். அதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது நல்லா வறுபட்டுடுச்சுன்னு. எப்படி நல்லா படபடன்னு வெடியுது பாருங்கள். நல்லா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வறுபட்டுடுச்சு. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். ரெண்டு மூணு எடுத்து காமிக்கிறேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். குண்டாக இருக்கும் ஃப்ளாக்ஸ் சீடு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆறட்டும். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பொடி செய்கிறதுக்கு கூட மூணு பருப்பு அடிஷ்னலாக சேர்த்து அரைக்க போகிறோம். அது என்னென்னன்றது பார்க்கலாம். கால் கப்பு கடலை பருப்பு, கால் கப்பு உடைச்ச கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் சாதா உளுந்தும் சேர்க்கலாம், இல்லை முழு கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். கோலோடு இருக்கிற இந்த கருப்பு உளுந்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு. கால் கப்பு துவரம் பருப்பு, இப்போ இந்த மூணு பருப்பையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். பொன்னிறம் மாற வரைக்கும் நல்லா வறுத்துட்டே இருங்க சிம்மில் வச்சு. இந்த பருப்பெல்லாம் சீக்கிரம் வறுபடணுன்றதுக்காக ஒரு ரெண்டு மூணு ட்ராப் நீங்கள் எண்ணெய் வேணால் சேர்த்துட்டு வறுக்கலாம். பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டு பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இதையும் ஆற வச்சிடலாம் நல்லா. நாலே நாலு பூண்டு, ஆப்ஷனல் பூண்டு சேர்க்கணுன்னா சேர்க்கலாம், இல்லைன்னா தவிர்த்துக்கலாம் நீங்கள். 15-20 காஞ்ச மிளகாய் தேவைப்படும். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாய். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். சிம்லேயே வச்சு பண்ணுங்கள், எதுவும் தீஞ்சிடக்கூடாது. இந்த காஞ்ச மிளகாய் எல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் பெருங்காயம் பவுடர் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க உடனே. அந்த சூடுலேயே பெருங்காயம் நல்லா வறுபட்டுடும். இப்போ இதையும் நல்லா ஆற வச்சுடுங்க. எல்லாம் கம்ப்ளீட்டாக கூலானதுக்கப்புறமா மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பொடி கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்காக இருந்தாலும் சரி, சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி. மிக்சியில் அரைக்கிறச்ச கொஞ்சம் விட்டு விட்டு அரைங்க. அதே மாதிரி அடியிலேருந்து கொஞ்சம் கலந்து விட்டு அரைங்க. இல்லைன்னா அடியில் நல்லா நைஸ் ஆகிடும், மேலே வந்து அப்படியே கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி குறை குறைந்து அரைச்சி எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் பாட்டில்லையோ இல்லை ஏர்டைட் கண்டெய்னர் எதில் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
இந்த பொடியை நீங்கள் வெளியிலேயே 6 மாதம் வரைக்கும் கூட வைக்கலாம். எதுவுமே ஆகாது, எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோன்றதால கெடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஃப்ளாக்ஸ் சீட்ஸை ராவாக சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வறுத்துட்டோ இல்லை பேக்கிங்லேயோ எதில் வேணாலும் சமைச்சு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரா ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.